எல்லோருக்கும் வணக்கம். போதி ஸ்பிரிச்சுவல் பாத் எப்பவுமே ஹாப்பியாக இருக்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. நன்றி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு விஷயம் என்ன, அதாவது மனநோய்களை குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் வாய்ந்த ஒரு வர்ம புள்ளியை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது வெறும் வந்து மனநோயை மட்டும்தான் குணப்படுத்துமா, இல்லை அது கூட இருக்கக்கூடிய நிறையா எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கக்கூடிய சில விஷயங்கள்லாம் இருக்குது, அதையும் குணப்படுத்தும். ஆனால் ஒன்று, இதை கால் மாத்திரையை பயன்படுத்தினா மனநோய் குணமாகும். கொஞ்சம் மாய அதாவது மாத்திரை அளவு கூட்டினீங்க அப்படின்னா வாய் பூட்டிக்கும், வாய் திறந்துக்கும், வாயில் ஒரு தண்ணி ஊற்றும், இந்த மாதிரிலாம் இருக்குதுல்ல. அதனால் அதை கால் மாத்திரை அளவு தான் பயன்படுத்தணும். சரி, இது என்ன, நம்முடைய உடலில் உள்ள மனது அப்படியே நிலப்படுத்தும், மன உடல் நோய்களை எல்லாத்தையும் உடலில் வரக்கூடிய நோய்களை கட்டுப்படுத்தும், நோய்கள் எதாவது வந்தால் கட்டுப்படுத்தும். கபத்தினுடைய ஆதிக்கத்தை அப்படியே கூட்டி அப்படியே இன்க்ரீஸ் பண்ணி, அதாவது என்னென்னா கூட்டி பித்தத்தை தணித்து மனநோய்களை அப்படியே குணமாக்குறதுக்கு உதவக்கூடிய அற்புதமான ஒரு வர்ம புள்ளி தான் இந்த வர்ம புள்ளி. தட் இஸ் அ நேம் ஆஃப் கன்ஜக்ஷன்ஸ். இது பேர் வந்து கன்ஜக்ஷன் வர்மா அப்படின்னு சொல்லுவோம். தமிழில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஒட்டுவர்மம் அப்படின்னு சொல்லுவோம். இது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது நம்முடைய முதல் திலர்ந்த கால வர்மத்திலிருந்து ஒரு எட்டு விரலுக்கு கீழே நம்முடைய சின் பகுதி கிட்ட இருக்குது. இந்த நாடியை கீழே இருக்கக்கூடிய வர்மத்தலத்தில் பருத்தி விதை, அதாவது பருத்தி விதை வச்சு அல்லது அந்த லெவலுக்கு, அந்த லெவல் தான், அந்த லெவலுக்கு ஒரு அழுத்தம் அந்த பெருவிரலை கொண்டு மேல் நோக்கி லைட்டாக அப்படி அழுத்தம் அந்த லெவல், அந்த பருத்தி அவர் விதைனா இவ்வளோ இவ்வளோ அளவு இருக்கும், அந்த சைஸ் தான் அந்த இடத்துல இருக்கும், ஒரு குழி மாதிரி இருக்கும், அவ்வளோதான். அந்த இடத்துல அழுத்தம் தரணும். அப்படி இல்லைன்னா சுண்டு விரலை பயன்படுத்தி குறுக்கே இருக்க அந்த பக்கம் அசையாமல் அப்படி நேர் நிறுத்தி அந்த இடத்துல ஒரு ரெண்டு மூணு இல்லை ரெண்டு அல்லது மூணு நிமிஷம் அழுத்தம் கொடுத்து விட்டு விட்டு அழுத்தணும். ஒரே நிலைத்து சம்டைம் அழுத்தலாம், அப்போ விட்டு விட்டு அழுத்தலாம். முதல் நீங்கள் என்ன பண்ணால் கண்டினியூ அழுத்துங்க, அதுக்கப்புறம் ஒன் மினிட் கண்டினியூ அழுத்துங்க, அப்புறம் இன்னொரு டூ மினிட்ஸ் விட்டு விட்டு அழுத்தணும். தடவல் முறை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் அழகாக அதை பொறுமையாக தொடணும், ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் தொடக்கூடாது. எப்பவுமே ஒரு வர்மத்தை நீங்கள் வந்து பண்ணிவிட்டு அழுத்திட்டு அதுக்கப்புறம் ஆன்டி கிளாக் கிளாக் வைஸில் அதை சுற்றி விட்டுறணும், அதுக்கப்புறம் நார்மலாகிடும். இதை வந்து இதை நம்ம வந்து கால் மாத்திரை அளவு எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னா, இது வாயில் சம்டைம் ஜொல்லு மாதிரி ஊற்று சில பேருக்கு அதை எப்படி குணமாகும், தலை சுற்றுறது குணமாகும், பித்த நோய்கள், கீழ் தாடப்பகுதி இருக்கிற வலிகள் எல்லாம், பித்தம் சார்ந்த எல்லா விஷயம், பித்தம் வந்துருச்சு அப்படி தெரிஞ்சு போச்சு அப்படி பித்தமாகுதுப்பா எனக்கு வாந்திட்டு பித்தம் வந்தியாகுதுப்பா, ஒன்றும் வேணாம் ஒட்டு வருமத்தில் போட்டு ரெண்டு ஏழு அழு அழுங்க முடிஞ்சு போச்சு, ஒரு சுற்று சுற்றுங்க ஒட்டு வருமத்தில், ஏன்னா அந்த இடத்துல சுற்றினாலே அழகாக அந்த பித்தத்தை வந்து குணப்படுத்தும். அரை மாத்திரை வந்து அதை அரை மாத்திரை அளவுக்கு அழுத்தம் கொடுத்துட்டிங்க அப்படின்னா நம்முடைய நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஆகாயம் சார்ந்த ஒரு பஞ்சபூத தத்துவத்தில் இருக்கிற ஆகாயத்தை வந்து உடம்புல சீரமைச்சு தரும். சுழுமுனை நாடியை வந்து தூண்டிவிடும். அதிகமாக அழுத்தணும், சுழுமுனை நாடியை தூண்டும். அதுக்கப்புறம் வந்து ரொம்ப அதிகமாக அழுத்தினீங்க அரை மாத்திரை ரொம்ப அழுத்தமாக கொடுத்தோம் அப்படின்னா மேல் நோக்கி அழுத்தணும், கீழ் நோக்கி இல்லை மேல் நோக்கி அழுத்தணும் அப்படின்னா ஜன்னி டக்குன்னு குணமாகும். இந்த மாதிரி நிறைய அற்புதமான ஒரு வர்ம புள்ளி அது. அதை வந்து மேக்ஸிமம் முக்கால் அதாவது முழு மாத்திரை லெவலாக அழுத்தக்கூடாது. அப்படி அழுத்தணுன்னா அது அடிமுறையாக மாற்றம் ஏற்படும். அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன், அடிமுறைக்கு அதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா, ஒரு தட்டு தட்டுறோம், எப்படி தட்டுதல் அப்படின்னா சாதாரண ஒரு தட்டு வகைகளாக இல்லாமல் ஒரு வித்தியாசமான ஒரு சில ஒரு அடிமுறையில் பயன்படுத்தும் போது அந்த இடத்துல ஒரு தட்டுதல் ஏற்படுத்தும் போது என்னென்னா தண்ணி அதிகமாக வெளியேறும், மூக்கில் வந்து தண்ணி வரும், வந்து வாய் வந்து பூட்டி கொண்டாக்குன்னு இந்த மாதிரி ஏற்படும். ரொம்ப ஆழமாக ஒரு மாத்திரை லெவலுக்கு வந்தால் மூச்சு அப்படியே அந்த இடத்துல முறிஞ்சு கூட போகும், மூச்சு வந்து அதை வர்றது மூச்சு ரொம்ப அதிகமாக வராகும். அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது இடத்துல அந்த இடத்துல தட்டி ஒரு அதிகமாக தட்டப்பட்டு அழுத்தப்பட்டுச்சுன்னா 18 நாட்களில் மரணம் கூட ஏற்படக்கூட வாய்ப்பு இருக்காமல் கூட. ஸோ அதனால் அதை ஜாக்கிரதையாக பயன்படுத்தணும். ஜன்னி கூட வந்துடும், ரொம்ப அதிகமாக பயன்படுத்தினா அது ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்தும். முடிந்தளவு கால் மாத்திரை அளவு தவிர அரை மாத்திரையும் முடிந்தளவு கொஞ்சம் தவிர்த்து விட்டு கால் மாத்திரையே பயன்படுத்தினாலும் போதும். மனம் சார்ந்த பிரச்சனைக்குரியவர்கள் மன ரீதியாக இந்த சைக்காட்ரிஸ்ட் டேப்லெட்லாம் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, ஸோ அந்த மாதிரி சைக்காட்ரிஸ்ட் பேஷண்ட்ஸ் ஆன்சைட்டி ரிலேட்டடாக இருக்கும், டிப்ரெஷன் ரிலேட்டடாக, அதுக்கும் நீங்கள் மாத்திரையை பயன்படுத்தினா கூட தயவு செய்து நீங்கள் அதை இந்த ஒட்டு வர்மத்தை கன்ஜக்ஷன்ஸ் வர்மா பாயிண்ட்டை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக நிறைய சேஞ்சஸ் நமக்கு வரும். ஸோ அது மட்டும் இல்லை, நானும் நிறையா பேஷண்ட்ஸ்க்கு இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன், நல்ல ரிசல்ட் வந்து வந்த ஒரு அழகான ஒரு வர்மம் அப்படின்னா அது கன்ஜக்ஷன் வர்ம பாயிண்ட் தான், வேறு எதுவும் கிடையாது. நம்ம உடம்பில் வந்து கபத்தின் ஆதித்த குறித்து பித்தத்தை தணிக்கக்கூடிய ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம், மனநோய்களை பர்ஃபெக்டாக குணமாக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயந்தான் இந்த ஒட்டு வர்மம். முயற்சி பண்ணி பாருங்கள் ஒட்டு வர்மத்தில் இருக்கக்கூடிய ஆற்றல் என்ன அப்படின்னு சொல்லி. அடுத்த பதிவில் வித்தியாசமாக சந்திப்போம். நன்றி.